பொருட்கள் விட்டு யாரும் இங்க சொம்பு வச்சது? ஐயா இனி நீங்க தீர்ப்பு சொல்ல போறீங்களா? அதான் சொம்பு வச்சேன். நானா நாத்தாம சரத்குமாரா இல்ல சின்ன கவுண்டர் விஜயகாந்தா? ஐ அம் ஜஸ்டிஸ் ராம்தத் பதானி. சபாபதி இன்னைக்கு என்ன பிரச்சனை? மை லார்ட், காலையில பால்காரங்கிட்ட பிரச்சனை, வரும்போது ஆட்டக்காரங்கிட்ட பிரச்சனை, ரெண்டு நாளா வயிறு பிரச்சனை. நான் உன் பிரச்சனையே கேட்கலையா? கோர்ட்ல என்ன பிரச்சனை? கோர்ட்லயா ரெண்டு பட்டன் அறுந்துச்சு, அக்கல்ல தையல் விட்டுச்சு. சபாபதி அவர் என்ன நீதிபதியா இல்ல டெய்லரா? அவர்கிட்ட போய் கிழிஞ்சதெல்லாம் காட்டினிருக்க. யுவர் ஆனர் நீங்க மேட்டர் பாத்தீங்களா? யுவர் ஆனர் உங்களையே இவன் மேட்டருக்கு கூப்பிடுறான். ஐயோ யுவர் ஆனர், இவன் தப்பா சொல்றான். நான் மேட்டர்னு சொன்னது கேஸ். அவனே தேவலாம் போல இருக்க, அவன் தான் அசிங்கமா பேசுறான். பார்த்தா நீ அதை விட அசிங்கமா பேசுற. உன் வழக்குக்கு வாங்க ஐயா. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட எனது கட்சிக்காரர் முருகனை விசாரணைக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முருகன், 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 நீ ஒரிஜினலா? ஜெராக்ஸ். முருகனுக்கு எப்போதும் குறும்புதான். என் மேல உனக்கு கருணையே இல்ல முருகா. என் பையன் பிளஸ் டூ பாஸ் ஆகணும்னு பழனிக்கு அழிச்சிட்டு வந்து மொட்டை அடிக்க வச்ச, நீ ஃபெயில் ஆகிட்டியா? ஏய், நான் என்னமோ பேப்பர் கரெக்ஷன் பண்ண மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்றேன். உன் பையன் மொட்டை அடிச்சதுக்கு பதிலா பிட் அடிச்சிருந்தா பாஸ் பண்ணிருப்பான்டா. யுவர் ஆனர், உங்க சொந்த பிரச்சனை எல்லாம் ஊட்டாண்ட போய் வச்சுங்க. முதல்ல நான் சத்தியம் வாங்கிக்கிறேன். நாளைக்கு நடக்க போற குதிரை ரேஸ்ல ஏழாம் நம்பர் குதிரை முன்னாடி வரணும். எனக்கு சத்தியம் பண்ணி குடியா? ஓங்கா இருக்க, நான் எட்டாம் நம்பர் குதிரையில பணம் கட்டிக்கிறேன். அப்ப நாங்களா எங்க போறதா, எங்க போறதா, எங்க போறதா? யுவர் ஆனர், இந்த ஆளுநாங்கோல்ல என்ன என்னமோ கேக்குறான்பா. போனமா சத்தியம் வாங்கணுமான்னு வர வேண்டியதானே. அங்க என்னையா பரவாயில்லன்னு பேச்ச. சாரி மயிலார், மிஸ்டர் முருகன், பலு தள மாட்டேன், பீல் அடிக்க மாட்டேன், டகுல் விட மாட்டேன், கப்சா அடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி குடியா? சரி, இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆமாம், நீங்கள் பேசியது என்ன மொழி? உருது. ஐயா, நீ தமிழ் கடவுள் தானே, தமிழ் தெரியாது? நீ பேசுறது தமிழ்னா அப்ப அவ்வையார் பேசுறதெல்லாம் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷா? பாட்டுவா, கீழத்தாலே கண்ணு குத்திடுவேன். யுவர் ஆனர், இவனுங்க விட்டா இப்படியே தொண தொணன்னு பேசிட்டே இருப்பாங்க. டேய், சத்தியம் வாங்கிட்டல. இதோ நிற்கிறார் எனது கட்சிக்காரர் மிஸ்டர் முருகன். இவர் ஏமாந்திருக்கிறார், ஏமாற்றப்பட்டிருக்கிறார், சீட்டிங் செய்யப்பட்டிருக்கிறார். மூணுமே ஒண்ணுதாயா? மேட்ருக்கு வாயா? ஆமா, நான் மேட்ருக்கு கூப்பிட்டா நீ வராத. அதாவது யுவர் ஆனர், உலகத்தை ரவுண்டு சுத்திட்டு வந்தா பழத்தை தரேன்னு சொல்லி இவரை வெளியே அமிச்சுட்டு அந்த பழத்தை இவரோட அண்ணன் கணேசனை கொடுத்து இவரை ஏமாத்திருக்காங்க. ஆகவே இவரோட அண்ணன் கணேசனை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். கணேசன், கணேசன், கணேசன். மிஸ்டர் கணேசன், உங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டுருக்கோம் தெரியுமா? வழக்கம் போல கையில கோல்கட்டை குத்து தொப்புல ஒரு ரூபாய் காயின் வைப்பீங்க, அதுக்குதானே? ஏண்டா, நான் கேக்குறேன், கவர்மெண்ட்ல 5 ரூபாய் காயின் வச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அதெல்லாம் வைக்க வேண்டியதுடா, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு தெரியுமா? மிஸ்டர் கணேசன், சம்பந்தம் எல்லாம் பேசாதீங்க, இது நீதிமன்றம். நான் மட்டும் நான் அஜித் ரசிகர் மன்றம் நான் சொன்னேன். இப்படி எல்லாம் கோர்ட் அவமதிச்சு பேசுனீங்க, உங்களுக்கு பெனால்டி கொடுப்போம். மை லார்ட், அப்படியே எனக்கும் ஒரு பெனால்டி கொடுங்க. சக்கரை கொஞ்சம் தூக்கல இருக்கட்டும். சபாபதி, நீ லாயரா இல்ல டீக்கர் லாயரா? மூடிட்டு சும்மா ரேண்டா. மை லார்ட், எனக்கு ஒரு சந்தேகம். நான் அடிச்சு சொல்றேன், இவர் கணேசனே இல்ல. கணேசன் இல்லாமல் மைக்கேல் ஜாக்சனோ? அத சொல்லல. கணேசன்னா தொப்ப இருக்கணும். ஆனா இவர்கிட்ட தொப்பைய காணுங்க. அது ஒண்ணு இல்ல, என் கட்சிக்காரர் தினமும் ஜிம்முக்கு போய் தொப்பையா கோச்சி இருக்கிறாரு. அப்படித்தானே மிஸ்டர் கணேசன்? மை லார்ட், இவரை பார்த்தா தொப்பைய பறிச்சா மாதிரி தெரியல, தொட்டு கொம்பு மாதிரி இருக்காரு. அவர் எப்படி தானையா தும்பிக்கை இருக்குல்ல, அவர்தான் கணேசன். நீ மூடிட்டு போ உட்காரு. மிஸ்டர் சபாபதி, நீங்க கணேசன் தம்பி தாராளமா விசாரிக்கோம். ஓகே மை லார்ட். ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? வீட்ல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? அம்மா தொண்டு தங்கச்சி மூக்கு ஓடி நின்றால அவ எப்படி இருக்கா? சொட்டா, என்ன பண்ற? நீங்க தானே விசாரிக்க சொன்னீங்க. அதான் விசாரிச்சு நிக்கிறேன். அப்படியே மெடிக்கல் ஷாப்ல போய் ஹார்லிக்ஸ் பாட்டில் நாலஞ்சு சாத்து கூட வாங்கி கொடுத்து விசாரி. ஓகே ஓகே. யோ, எங்கேயா போற? ஒழுங்கா கேசம் சரியா? எஸ் யுவர் ஆனர். ஆமா, உன் பேர் என்ன? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சண்முகன், ஆறு படையப்பன், இப்படி பல பெயர்கள் எனக்கு உண்டு. இதில் நான் எந்த பெயரை சொல்ல? ரேஷன் கார்டுல என்ன பெயர் இருக்கோ அது சொல்லு. எனக்கு ரேஷன் கார்டே இல்லையப்பா. மல்லி தெய்வானின்னு ரெண்டு வீடு இருக்குது, ரேஷன் கார்டு இல்லைன்னு எங்கே பாக்கிறியா? அவர்கிட்ட கார்டு இருந்தா கிருஷ்ணாயில் சக்கரம் எல்லாம் வாங்கி விக்கலான்னு பாக்குறியா? இவர் என் கேச திசை திருப்ப பாக்குறார். சாதாங்க பக்கம் திருப்புறாரா இல்ல பீச்சாங்க பக்கம் திருப்புறாரா? தங்க வேலு அந்த வேலை கேக்குற?
எது கேப்பான், உங்க வேலை எடுத்துட்டு போய் சேட்டு கடையில அடமானம் வைப்பான். இவன் தொழிலே அதானே. இவன் அனு என்ன கேச திசை திருப்ப பாக்குறானா? அவனை சுத்தி எடுத்து போட்டா மண்ட பொழுதுக்கும். மூடிட்டு போய் உட்காரு, அப்புறம் நீங்க போய் விசாரிங்க. தேங்க்யூ மை லார்ட். இந்த வழக்கு சம்பந்தமா முருகனோட நைனாவை நான் விசாரிக்க விரும்புறேன். முருகனோட நைனா, முருகனோட நைனா, முருகனோட நைனா. பக்தா, உன் பக்தியை வச்சனும். என்ன வரம் வேணும்? பல்லா வரம், மாத வரம், ஐநா வரம், மூணு வரத்துல ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. பின்ன என்னத்துக்கு தௌலத்தா கேள்வி கேட்டா? இன்சல்ட் பண்றியா? மாமனா சுனாயத்தை எடுத்த என்ன யாரும் முடியாது போன இரும்பு கேட்டு மாதிரி. நீ எல்லாம் அட்வகேட்ட படா, அமைக்கணும் படா. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் அப்பரா, நீங்க விசாரிங்க. தேங்க் யூ மை லார்ட். மிஸ்டர் சிவன், உலகத்தை சுத்திட்டு வரணும்னா எத்தனை லட்சம் செலவாகும் தெரியுமா? நீ என்னடா, ரெண்டு ரூபாய் மாம்பழத்தை காட்டி உலகத்தை சுத்திட்டு வரணும் அந்த அரியா புள்ளைய ஏமாத்தி இருக்க. நான் ஒன்னும் ஏமாத்தல. அப்ப பொட்டிக்கட்டுல சில்லற மாத்தினியா? இல்லையப்பா, தாய் தந்தை தான் உலகம் போதை உணர்த்தவே இப்படி ஒரு நாடகத்தை போட்டேன். நாடகத்தை எங்க போட்டீங்க? காமராஜர் அரங்கத்துல போட்டீங்களா? சீரணி அரங்கத்துல போட்டீங்களா? விஜய் டிவில போட்டார். நீங்க பாட்டுக்கு தாய் தந்தைய சுத்தினா உலகத்தை சுத்தினா மாதிரி சொல்றீங்க. அப்படி கொலம்பஸ் நினைச்சிருந்தா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பாரா மிஸ்டர் சிவன்? அப்படின்னா இப்ப இருக்கிற பசங்க தாய் தந்தை தான் உலகன்னு சுத்துறது இல்லையா? எங்க சுத்துறானுங்க, பிகர் தான் உலகம் சுத்துறாங்க. அதை விடுங்க, இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமான அந்த மாம்பழம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? வேப்ப மரத்துல கிடைச்சது. யோ, மாம்பழம் மாமரத்துல தான் கிடைக்கும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நோய் வரானர், இந்த பிரச்சனை நடக்கும்பொழுது அது மாம்பழ சீசனே அல்ல, இளந்த பழ சீசன். இவருக்கு மட்டும் எப்படி மாம்பழம் கிடைத்தது? என்ன கேட்டா எனக்கு நான் தெரியும். நாரதர் கேளு, அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. யோ, நாரதர் கூப்பிடியா? நாரதர், நாரதர், நாரதர். நாராயண், நாராயண், நாராயண். யோ நாரதர், பொண்ணு கூப்பிட்டு நீ மட்டும் தான் வரணும். நாராயண ஏன் கூப்பிடுற? இரண்டுமே இல்லை, அது யாருக்குமே கிடைக்காத ஞானப்பழம். ஞானப்பழத்தை சாப்பிட்டால் ஞானம் வரும். ஞானப்பழம் சாப்பிட்டால் ஞானம் வரும், புளியாமரம் சாப்பிட்டால் புளி வருமா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இங்க இருந்து சரிப்போம். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஞான பழத்தை சாப்பிட்டா ஞானம் வரும்னு சொன்னா நீங்களே சாப்பிட வேண்டியது தானே? ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க? அப்போ அவங்க குடும்பத்துல யாருக்குமே ஞானம் இல்லைன்னு குத்தி காட்டுறீங்க. ஓ, நானே பெரிய கலவு மூட்டின்னு பார்த்தா நீ எனக்கு மேல கலவு மூட்டியா இருப்ப போல இருக்க. நாராயண, நாராயணன். எங்க எஸ்கே பாக பாக்குற? நாராயணன் வந்து டிஃபன் வாங்கினவர் சொன்னாரு, நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த கதையே வேணாம், கூண்டுல நில்லு. இவரான இந்த ஆளுக்கு நல்லா இருக்க குடும்பத்தை கலைக்கிறதே வேலை. இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. யோ, தண்டனை எல்லாம் ஒண்ணு வேணாயா? பழத்தால ஏற்பட்ட பிரச்சனை பழத்தால தீர்த்து வைக்கிறேன் பாரு. முருகா, உனக்கு பழம் தானே வேணும்? ஆமா. கணேசா, நீ பழம் விடு. முருகா, நீயும் பழம் விடு. எப்படி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்ட பத்தலாம்? இதான் என் தீர்ப்பு.